ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர் டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டைம் டேபிள்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிடிஎட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேபி வந்து பிஎட் மாணவர்களும் பார்த்திங்கன்னா உங்கள் தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகிட்டுருங்க எப்போ வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் பற்றி அறிவிப்பு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிடிஎட்டுக்கே பார்த்திங்கன்னா தேர்வுகள் பற்றி அறிவிப்பு வந்திருக்கு ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம் தனித்தேர்வர்களுக்கு தொடக்க கல்வி பட்டயத் தேர்வுகள் தேதிகள் அறிவிப்பு தனித்தேர்வர்களுக்கு தொடக்க கல்வி பட்டய தேர்வு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு அதாவது டிடிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆண்டிற்கான தேர்வுகள் தேதிகள் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது இதற்கு விண்ணப்பி விரும்பும் தனித்தேர்வர்கள் டபிள்யூடபிள்யூ டாட் டிஜி டாட் இன் கவர்மெண்ட் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அவசியம் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தெல்லாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மந்த் வந்து எக்ஸாமு செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள இத்தேர்வுகளின் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டிப்ளமோ முதலாம் ஆண்டு தனித்தேர்வுகளுக்கும் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் ஃபஸ்ட் இயர்க்கு டிடெட்கு தொடக்க கல்வி பட்டயத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபது டேபிள் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இருபத்தொன்னு ஒம்பது திங்கக்கிழமை கற்கும் குழந்தை அந்த பாடம் பேப்பர் டெஸ்ட்டு அதேமாதிரி இருபத்தி ரெண்டு ஒம்பது வந்து கற்றலை எளிதாக்கும் மற்றும் மேம்படுத்துதல் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது தமிழ் கற்பித்தல் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது ஆங்கிலம் கற்பித்தல் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது கணிதம் கற்பித்தல் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அறிவியல் கற்பித்தல் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது சமூகவியல் கற்பித்தல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிடிஎட் வந்து செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஆண்டு தனித்தேர்வுகளுக்கு தேர்வுகால அட்டவணை இருபத்தொம்பதாம் தேதி இந்திய கல்வி முறை முப்பதாம் தேதி கற்றலை எளிதாக்கும் மற்றும் மேம்படுத்துதல் ஒன்றாம் தேதி வந்து தமிழ் கற்பித்தால் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கற்பித்தல் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது கணிதம் கற்பித்தல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அறிவியல் கற்பித்தல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பார்த்திங்கன்னா சமூகவியல் கற்பித்தல் டிப்ளமோ இரண்டாம் ஆண்டு தனித்தேர்வுகளுக்கு செப்டம்பர் இருபத்தொம்போது தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி வரை பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இரண்டு வகுப்புகளுக்கும் தலா ரெண்டு ஏழு தேர்வுகள் நடைபெறும் என குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால் பிஎட் மாணவர்கள் கூட உங்களுடைய தேர்வுகள் எம்எட் மாணவர்களும் உங்களுடைய தேர்வுக்கு வந்து தயாராகுங்க ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து நர்சிங் எம்எஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து வெளியாச்சு அவங்களுக்கும் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் பிஎட் மாணவர்கள் நீங்களும் வந்து உங்கள் தேருக்கு வந்து தயாராகிட்டே இருங்க எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அட்டவணையை வந்து எதிர்பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிட்டு மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பா